So now coming to the sixth question. Sixth question la present value of the case. Present value na you are using this formula. P equal to A by I. Adhula 1 plus I minus 1 potom. Whole power n minus 1 potom. Idhula vandu 1 minus 1 plus I whole power minus n. Adhula plus n varum. Idhula vandu minus n irukku. Annuity kudutha amount kandupidikkirapom. நமக்கு அதோட ஃபார்முலா என்ன வந்துச்சு a equal to a by i 1 இங்க ஒரு மைனஸ் 1 போட்டோம் இல்லையா இங்க 1 plus i ஹோல் பவர் n minus 1 வந்தது இங்க பிரசன்ட் வேல்யூ p கண்டுபிடிக்கிறப்போ யூ ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா ஸோ a equal to 2000 by i வேல்யூ i என்ன 00 கேன்சல் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு தென் 1 minus 1 plus 0.1 ஹோல் பவர் என் ஈக்குவல் டு 14 இயர்ஸ் இதில் மந்த் எல்லாம் கொடுக்கல அதனால ஜஸ்ட் இயர்ஸுங்கிறதுனால பர் ஆனம் இயர்ஸுங்கிறப்ப அப்படியே டைரெக்டாக எழுதிடும் திஸ் இஸ் ஈக்குவல் டு கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்தால் மேலே 107 1 2 2000 ஆஸ் யூஷுவல் இருக்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் மீன்ஸ் யூ ஆர் ஆடிங் 10 இது 1 minus இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு கியர் பிசிக்கு 1.20 இது ஆட் பண்ணி என்ன வரும் 1.1 வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் இந்த இடத்துல மைனஸ் 14 ஸோ இதோட ஆன்சர் 0.2632 கரெக்டா இங்கே இந்த இடத்துல 1 minus எழுத விட்டுட்டேன் இந்த இடத்துல 2 0 1 minus ஸோ இதை செப்பரேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல 4 0 தென் 0.2632 அப்புறம் 8 தென் 9 minus 3 6 9 minus 6 இங்கே 3 9 minus 2 7 இதுங்க ஸோ திஸ் ஒன் 1 2 3 4 இன்ட்டு 0.7368 இல்லையா ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 14736 14736 that is the present value the same type of sum 7 to 7 நம்ம இப்போ போட்டுருக்கோம் so the same type of problem only thing here இந்த தவணை வந்து எவ்வளவு கட்டுறாங்கன்னா 900 every 6 months ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை வந்து கட்டுறாங்க 6 இயர்ஸ் கட்டுறாங்க அப்போ நம்ம இதை வந்து நம்ம இன்டு டூ போடணும் இன்டு டூ போட்டோம்னா யூ ஆர் கெட்டிங் 12 பிகாஸ் 1 இயருக்கு ஒன் இயருக்கு நமக்கு 2 half year இல்லையா ஸோ யூ ஆர் கெட்டிங் 2 half year அப்போ 6 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ 6 into 2 ஸோ 12 half year இதெல்லாம் நீ பார்க்கட்டீங்களோ நம்ம கொஸ்டின்லேயே இருக்கு இல்லையா இதை வச்சு நீ வந்து என் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே 8% கவனமாக நம்ம இருக்க வேண்டியது 8/100 into 1/2 கண்டிப்பாக நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் ஆர் ஈக்குவல் டு குவார்ட்டர் குவார்ட்டர் மீன்ஸ் into 1/4 ஹாஃப் இயர் மீன்ஸ் 1/6 எவ்ரி மந்த் மீன்ஸ் into 1/12 அப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு இது கேன்சல் பண்ணால் 4 ஸோ 4/100 டூ டிஜிட் தள்ளி வாங்கியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஐ நவ் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்ம்டா ஏ பை ஐ இங்கே என்ன எடுத்துக்கோ 1 minus இடத்துல 1 plus ஐ ஹோல் பவர் மைனஸ் எல் ஸோ திஸ் இஸ் ஏ ஈக்குவல் டு 1 இங்கே 900/0.04 1 minus 1 plus 0.04 ஹோல் பவர் மைனஸ் 12 இல்லையா இந்த பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு என்ன வருங்கிறது அதுவே தெரியும் ஸோ திஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் மீன்ஸ் இங்கே எத்தனை ஜீரோ ஆட் பண்ணலாம் 2 0 ஆட் பண்ணிட்டு பை 4 தென் 1 minus 1.04 இதை ஆட் பண்ணுறப்போ 1 plus 0.04 1.04 மைனஸ் 12 ஸோ தட் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல இது வேணால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா இது கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 times பேலன்ஸ் 1 தென் 10 எகெயின் 2 times பேலன்ஸ் 2 இங்கே 5 times அப்புறம் இந்த இடத்துல 2 0 இது நம்ம 1 minus இதோட ஆன்சர் வந்து 0.625
So it is given in the question itself. And we subtract 1 point, then 40, then 0.6252. Then that is 8, then 4, 9 minus 2, 7, then 3, this one. So write 22500 into 0.3748. Yeah. So if you multiply, you are getting. So here the answer for this 8433. So after the question, we will talk.